வெங்கட் பிரபு கோலிவுட்டில் இப்போது முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக பலம் வந்து கொண்டிருக்காரு. கடைசியாக அவர் இயக்கத்தில் வெளியான கஸ்டடி திரைப்படம் படுதோல்வி அடைந்தது. அதற்கு முன்னதாகவே விஜயிடம் கதை சொல்லி ஓகே வாங்கியிருந்த அவர் தற்போது கோட் படத்தை இயக்கியிருக்காரு. பெரும் எதிர்பார்ப்போடு இந்த படம் உருவாகி வருது. செப்டம்பர் மாதம் படம் ரிலீஸ் ஆகவிருக்கும் சூழலில் படத்தோட செகண்ட் சிங்கிள் நேற்று வெளியாகி ரொம்ப அதிகமான வரவேற்பை பெற்றது. கங்கையாமரனின் மூத்த மகன் வெங்கட் பிரபு. சில படங்கள் நடித்த அவர் சென்னை 28 படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். நட்பு, கிரிக்கெட் ஆகியவற்றை மையமாக வைத்து படு ஜாலியான அந்த படத்தை உருவாக்கியிருந்தார். படம் மெகா ஹிட் ஆனது. முக்கியமாக முதல் பட இயக்குனர் போன்றே அவர் பணியாற்றவில்லை. அனுபவம் மிக்க இயக்குனர் போல படத்தை உருவாக்கியிருந்தார் என பாசிட்டிவ் விமர்சனங்கள் அந்த படத்துக்கு கிடைச்சது. முதல் படத்தோட வெற்றிக்கு பிறகு இரண்டாவதாக சரோஜா படத்தை இயக்கினார். அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆனது. முக்கியமாக த்ரில்லர் ஜானரிலும் தான் கை தேர்ந்தவர் என்பதை வெங்கட் பிரபு அந்த படத்தின் மூலம் நிரூபித்தார். தொடர்ந்து அவர் இயக்கிய கோவா படம் தோல்வியடைந்தது. படம் வணிக ரீதியாக வரவேற்பு பெறாவிட்டாலும் படம் பார்ப்பதற்கு ஜாலியாக இருந்தது என்றும் ரொம்பவே கேஷுவலாக படத்தை உருவாக்கியிருக்கார் என்று ரசிகர்கள் ஓப்பனாக சொன்னாங்க. வெங்கட் பிரபுவோட கரியரிலே அவருக்கு திருப்பு முனை ஏற்படுத்திய திரைப்படம் மங்காத்தா. அஜித்தோட 50வது படமாக உருவான அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. படத்தில் அவர் வைத்திருந்த ட்விஸ்ட் அதிரிபுதிரி வரவேற்பை பெற்றது. மங்காத்தா வெற்றிக்கு பிறகு வெங்கட் பிரபு தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனர் என்ற வரிசையில் இடம்பெற்றார். மேலும் மங்காத்தா படத்தின் இரண்டாம் பாகத்துக்கான லீடோடு படத்தை முடிச்சிருப்பார் அவர். மங்காத்தா படத்துக்கு பிறகு அவர் இயக்கிய சில படங்கள் சரியா போகல. அந்த சருக்களை மாநாடு படத்தின் மூலம் சரி செய்து கொண்ட அவர் கடைசியாக கஸ்டடி படத்தை இயக்கினார். தற்போது விஜய், பிரசாந்த், பிரபுதேவா உள்ளிட்டோரை வச்சு கோட் படத்தை இயக்கியிருக்காரு. அஜித்துக்கு எப்படி மெகா ஹிட் கொடுத்தாரோ அதே போல விஜய்க்கும் இதில் மெகா ஹிட்டை கொடுப்பார் என்று விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் இந்தியா, தாய்லாந்து, ரஷ்யா உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்றது. ரஷ்யாவில் நடந்தது தான் இறுதிக்கட்ட ஷூட்டிங் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் சமீபத்தில் படக்குழு இலங்கை சென்றது. அங்கு வைத்து மைக் மோகன் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ஷூட் செஞ்சாங்களாம். இதற்கிடையே கோட் படத்தில் ஏஐ மூலம் விஜயகாந்த் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக ஒரு தகவல் ஓடியது. அந்த காட்சிகள் 2 நிமிடங்கள் வரை இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்நிலையில் படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதன்படி கோட் படத்தில் விஜயகாந்த் வரும் காட்சிகளை மட்டும் படக்குழு ரஜினிகாந்துக்கு போட்டு காண்பித்ததாகவும் அதனை பார்த்துவிட்டு படக்குழு ரஜினி பாராட்டி தள்ளாராம் என்று சொல்லப்படுது. முன்னதான் நேற்று படத்தோட செகண்ட் சிங்கிள் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. நீங்க விஜயகாந்த் வரும் சீனை பார்த்து ரஜினிகாந்த் பாராட்டினது எந்த மாதிரி பாக்குறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போற வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.